இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-5, மேலும் 10-14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வாரல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். யூதர்களுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சிறியவர்களை, அதாவது சிறு பிள்ளைகளை, அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே அவர்களை மதிப்பது கிடையாது. அதேபோல பெண்களையும் யூதர்கள் மதிப்பது கிடையாது, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். இப்படி ஒதுக்கப்பட்டவர்களை, புறந்தள்ளப்பட்டவர்களை மையத்திற்கு கொண்டு வந்து அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களை உயர்வாக பேசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியை இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் விதைக்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த மக்கள் சிறியோர்களை இழிவாக கருதினார்கள். அதேபோல பாவிகள் என்று சொல்லப்படக்கூடிய வரி தண்டுவோர், இன்னுமாக பாவம் செய்யக்கூடியவர்கள், பலவீனங்களில் இருப்பவர்கள், நோயாளர்கள், புறவினத்து மக்கள், இன்னும் சமாரியர்கள், இவர்களையெல்லாம் யூதர்கள், நாங்கள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள்தான் உயர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் சிறியோர் என்று அவர்களையும் ஒதுக்கி வைத்த ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் பாவிகளையே தேடி வந்தேன், நீங்கள் யாரை ஒதுக்குகிறீர்களோ அவர்களை உயர்த்தவே வந்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய, புறந்தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பாய் நிற்கக்கூடியவர். இன்று நாம் நம்முடைய குடும்பத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இன்று நாம் வாழும் நம்முடைய ஊரிலே
நம்மை, நம்முடைய குடும்பத்தை மக்கள், மற்றவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம். நம்மோடு இருப்பவர்கள் நம்மை ஏளனமாக, இழிவாக பார்த்திருக்கலாம். நம்மிடத்திலே பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நம்மிடத்தில் யாரும், நம்முடைய உறவினர்கள் பேசாமல் கூட இருக்கலாம். அவர்கள் நம்மை ஏளனமாக பார்த்து நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நம்மை, நம்மோடு இருப்பவர்கள் இழிவாக பார்த்தால், ஒதுக்கி வைத்தால் நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் நம் சார்பாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு அதிகமாக நெருக்கமான உறவிலே இந்த வேளைகளிலே இருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நிறத்தின் அடிப்படையிலே, பாலினத்தின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, படிப்பின் அடிப்படையிலே, பதவி பொறுப்பின் அடிப்படையிலே, ஏதோ ஒரு அடிப்படையிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். எகிப்திலே ஆண்டவர் அடிமைகளைத்தான் தன்னுடைய உரிமை குடிமக்களாக தேர்ந்தெடுத்தார். அந்த அரசனை தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த அதிகாரத்தில் இருந்தவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக அந்த அதிகார வர்க்கத்தால் அடிமைப்படுத்தப்பட்ட எளிய மக்களைத்தான் தேர்ந்தெடுத்தார். இன்று நாம் குடும்பத்திலே, நாம் வாழும் குழுவிலே, நம்முடைய சமூகத்திலே நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாம் இழிவாக நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அதிகமாய் அன்பு செய்கிறார். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் நம்மை அவருடைய சொந்த மகனாய், மகளாய் இன்னும் ஏற்றுக்கொண்டு அதிகமாய் நம்மை அன்பு செய்கிறார் என்று அர்த்தம். ஆம், அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் எளியோர்களை தேடி வந்தவர், நம்மை மீட்கவே வந்தவர். அதே வேளையிலே இன்றைய நாளிலே நமக்கு அந்த ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாரையும் நாம் இழிவாக கருதக்கூடாது என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை, நமக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கலாம், நமக்கு ஒரு திறமை இருக்கலாம், அந்த திறமை, அந்த காரியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவர்களை அதற்காக இழிவாக கருத வேண்டாம். இதோ நாம் பணம் கொடுக்கிறோம், அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்காக ஒரு நபர் வேலை செய்கிறார். நாம் பணத்தை கொடுக்கிறோம், அவர் உழைப்பை கொடுக்கிறார். இரண்டும் சரியாக முடிந்து விட்டது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? பணத்தை கொடுப்பவர் பெரிய ஆள், அவர் அதிகார கூட்டமாய் மாறிவிடுகிறார். உழைப்பை கொடுக்கக்கூடியவர் அடிமையாய் போய்விடுகிறார். எனவேதான் அவரை நாம் இழிவாக கருதுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பணம் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல அவருடைய உழைப்பு. அந்த உழைப்பை கொடுத்து அவர் பணத்தை வாங்குகிறார், நாம் பணத்தை கொடுத்து உழைப்பை வாங்குகிறோம். இங்கே யாரும் யாரையும் இழிவாக கருத வேண்டிய தேவையில்லை, அவசியமில்லை. இந்த புரிதல் இல்லாததனால்தான் நம்மோடு வேலை பார்க்கக்கூடியவர்களை நாம் இழிவாக கருதுகிறோம். யாரையும் இழிவாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள். ஆண்டவருக்கு அவர்கள் முக்கியம். எனவே இதை உணர்ந்து நாம் எல்லோரையும் மனித மாண்போடு வழி நடத்துவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணரசில் சிறு பிள்ளைகள் மிக பெரியவர்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனநிலை படைத்தவர்களாய்
இவர்களை நீர் வளர்த்தெடுப்பீராக. இன்னும் குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்காகவும் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய், உடைய கண்ணீரை துடைத்து நீரே இவர்களோடு இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் பொருளாதார வறுமையினால், கடன் பிரச்சனைகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவருடைய உழைப்பை ஆசீர்வதியும், இவருடைய தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கடன் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை தாரும் ஆண்டவரே. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வான தூதர்களின் வழியாய் நீர் எங்களை பாதுகாப்பீராக. இதோ இன்று குடும்பத்திற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் ஜெபம் செய்யக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டு ஆண்டவரே, உம்முடைய மேலான இரக்கத்தினால், உம்முடைய பரிவினால் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிறேன். குடி நோயாளர்கள் ஆண்டவரே, இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து செயல்படும்படியாய் ஆசீர்வதியும். இதோ நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் இன்றே நிறைவேறும்படியாய் ஆசீர்வதியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பத்திற்காய் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீரே பாதுகாப்பீராக. மனச்சோர்வுகள் சோம்பல்களிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.